ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு லென்ஸ் எடுத்து ஒரு கிளிப்பு சேர்த்து வச்சு இந்த மாதிரி கம்பி கட்டிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கட்டையோட சேர்த்து நான் இந்த மாதிரி கட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சால்டிங் வைக்கும்போது மேலே லென்ஸ்லேருந்து பார்த்துக்கலாம். மட்டும் இல்லாமல் கீழே வந்து கிளிப்பில் ஏதாவது சர்க்கியூட் போர்ட்ஸ் அதாவது சால்டிங் வைக்கிறப்போ ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு சால்டிங் அதாவது லிட் இருக்கு இல்லையா, அந்த லீடை எடுத்து வந்து நம்ம போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கு அடுத்தது அதையும் சேர்த்து டைட் பண்ணிடுங்க. இப்போ லிட் இந்த பக்கம் வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து சில பேர்த்துக்கு வந்து டார்க்கில் இருக்கனால வந்து கண் தெரியாது சால்டிங் வைக்கும்போது, அதுக்காக இந்த மாதிரி ஒரு டார்ச் வச்சு அதையும் சேர்த்து அந்த கட்டையிலே கட்டிட்டோம். வேணுன்றவங்க இதை வச்சுக்கலாம், அப்படின்னா வந்து வேணாம்னா விட்டுடலாம். இது வந்து நான் கிளியராக அங்கேயே போய் அடிக்கிற மாதிரி வச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். வேணும் ஏதாவது பண்ணலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். எனக்கு பக்கத்தால் வைக்க டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் ரெண்டே டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம சால்டிங் ராடு ஆஷஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் போயிடும் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பான்ஸ் வைக்க போகிறோம். அதை வந்து சர்க்கியூட் போர்டு கீழே வச்சிட்டோம்னா சர்க்கியூட் போர்டு இன்னும் மோர் கிளியராக தெரியும். ஓகேவா, அதனால் வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பான்ஸ் எங்கேயே வைக்க போகிறோம்.